மட்டக்களப்பில் நடந்த ஊடகவியலாளர் நடேசனின் புத்தக வெளியீட்டில் நடந்த குழப்பம் என்ன? ஊடகவியலாளர் என கூறிக்கொள்ளும் ரா துரைரத்தினம் செருப்பால் அடி வாங்க போனதன் காரணம் என்ன? மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் அமரர் நடேசன் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் புளட் முக்கியஸ்தரிடம் செருப்பால் அடி வாங்கும் வகையில் தரைக்குறைவாக செயற்பட்ட மூத்த ஊடகவியலாளர் என தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் மட்டக்களப்பு ரா துரைரத்தினம் என்பவர் தனக்கு புளட் அமைப்பால் உயிர் ஆபத்து என பொய்முறைப்பாடு வழங்கி சுவிசுக்கு குடும்பத்துடன் தப்பிச் சென்று வாழ்ந்து வருபவர். இவர் வயது போன காலத்திலும் பல சிலுமிச விளையாட்டுகளில் ஈடுபட்டு குடும்ப உறுப்பினர்களாலேயே கண்டிக்கப்பட்டவர் என சுவிசில் உள்ள தமிழர்கள் மத்தியில் பரவலான கதை உள்ளது. அதாவது தனது உயிர் நண்பன் என இவரால் கூறிக்கொள்ளும் ஊடகவியலாளர் தாராகி சிவராமனின் வலது கையாக செயல்பட்ட தில்லை எனும் பெண் சில வருடங்களுக்கு முன் ரா துரைரத்தினம் என்பவரின் சுவிசில் உள்ள வீட்டுக்கு விருந்தினராக வந்திருந்த போது நடந்தது என்ன உண்மை குறித்தும் அவரின் சுவிஸ் பவர் கட் என்று கூறி டோர்ச் லைட்டுடன் செல்வி தில்லை தங்கியிருந்த அறைக்குள் போய் நடத்திய லீலைகள் என்ன என்பது குறித்து சுவிஸில் உள்ள தமிழர்கள் மத்தியில் அங்கலாய்க்கும் பரம ரகசியம் சந்தி சிரிப்பது பகிரங்க உண்மை. இவர் சுவிஸில் சில வேடங்களுக்கு முன்னர் புங்குடிதீவு குறித்தும் சுவிஸ் வாழ் புங்குடிதீவு மக்கள் குறித்தும் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளினால் தனது முகநூலில் எழுதியதன் காரணமாக சுவிஸ் வாழ் மானமுள்ள புங்குடிதீவு இளைஞர்கள் சிலர் இவரை தாக்க முனைந்த போது சுவிஸ் போலீசாரின் உதவி கோரி தப்பி பிழைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இதன் பின்னரும் இவருடன் இரகசிய தொடர்பை வைத்துள்ள ஐபிசி அதாவது தமிழ்வின் லங்காசிரி போன்றவற்றின் பிரதம ஆசிரியர் நிராஜ் டேவிட் என்பவர் வாழ்நாள் சாதனையாளர் என இவருக்கு பட்டம் வழங்கியிருந்தார். இதனால் சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் மத்தியில் ஐபிசி நிராஜ் டேவிட் இவரிடம் அனுபவித்தது என்ன எனும் மர்ம கேள்வி உலாவியது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த வாரம் மட்டக்களப்பில் நடந்த ஊடகவியலாளர் அமரர் நடேசனின் புத்தக வெளியீட்டில் சுவிஸிலிருந்து சென்று கலந்து கொண்ட இவ்வளவு மர்ம புகழ் வாய்ந்த மூத்த ஊடகவியலாளர் என தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் மட்டக்களப்பு ரா துரைரத்தினம் என்பவர் இவ்விழாவில் விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். ஆயினும் இவ்விழாவில் ஊடகவியலாளர் அமரர் நடேசன் குறித்தோ அன்றில் அவரது நூல் குறித்தோ உரையாடாமல் புளட் அமைப்பு குறித்தும் தாராகி சிவராமின் கொலை குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கும் புளட் அமைப்பு குறித்தும் மிகவும் தரக்குறைவாக உரையாடினார். அதனை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த புளட் முக்கியஸ்தர் ஒருவர் அவரது உரையாடல் முடிந்ததும் இது என்ன நிகழ்வு சம்பந்தப்பட்டது, நீதிமன்றமே தாராகி சிவராம் என்பவரின் கொலைக்கும் புளட்டுக்கும் சம்பந்தமில்லை என தீர்ப்பளித்த பின்னரும் இவர் இப்படி உரையாடியதன் காரணம் என்ன, அது தொடர்பாக அவரிடம் ஆதாரம் இருந்தால் பகிரங்கத்தில் இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும், இல்லாவிடில் இவர் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். இவரது இதுபோன்ற நடவடிக்கை இவ்விழாவை ஒழுங்குபடுத்திய ஊடகவியலாளர் சங்கம் தவறான நடவடிக்கை துணை போகின்றது என்பதை இவ்விடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். இவ்வாறு குறிப்பிட்டதுடன் அதற்கான பதிலை அவர் ரா துரைரத்தினம் சொல்ல வேண்டும் நன்றி என கூறி அமர்ந்ததும் ரா துரைரத்தினம் என்பவர் ஒட்டு குழுக்களுக்கு நான் எப்போதும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவர்கள் தமிழ் மக்களால் மன்னிக்க முடியாதவர்கள் என கூறியதும் அப்பதிலை தொடர்ந்து உடனடியாக எழுந்த புளட் முக்கியஸ்தர் செருப்பால் அடிக்கிற மாதிரி நான் கேட்பேன், மரியாதையாக கேட்டால் மரியாதையாக பதில் சொல்லணும், விளங்கியதா? உங்களுடன் விவாதிக்க இங்கு நான் வரவில்லை, நீங்கள் இந்த நாட்டில் நிற்க இயலாமல் ஓடிப்போன கூட்டம், பிறகேன் கதைக்கிறீர்கள், இந்த தியாகி நடேசன் குறித்து நன்றி சொல்வோம், மரியாதை கொடுப்போம், அந்த தியாகி இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக செத்தியிருக்கிறான், நீங்கள் இங்கு இருக்கலாமா, இங்கிருந்து ஓடிப்போய் பாதுகாப்புக்கு நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் உங்களோட குடும்பமும் சேர்ந்துடுவீங்க, பிறகு கதைக்க வந்துடுவீங்க, மூடிட்டிருங்க, கதைச்சால் கூட கதைப்பேன் நான், இப்படியும் கதைக்க தெரியும், எல்லா கதையும் கதைக்க தெரியும், எல்லா வழியிலும் கதைக்க எங்களுக்கு தெரியும், ஒட்டுக்குழுவாம், உனக்கு காற்றம் நாங்கள் ஜாறு என்றதும் விழா ஏற்பாட்டாளர்கள் அவசர அவசரமாக விழாவை நிறைவுக்கு கொண்டு வந்ததுடன் பாதுகாப்பாக ரா துரைரத்தினத்தை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த ஊடகவியலாளர்கள் சங்கம் மிகவும் ஒரு தவறான ஒரு செயல்பாட்டை இந்த இடத்தை ஏற்படுத்தியிருக்க என்பதை பதிவு செய்து கொள்ள முடியும். அதுக்கான பதில் அவர் சொல்லவர். நன்றி. அவ்வளோ மிக வியாக நன்றி உரையிட பெற காத்திருக்கிறேன். செருப்பால் அடிக்கிற மாதிரி நான் கேட்பேன். விளங்குமா? டீசெண்டாக வச்சா நானும் கேட்பேன். மரியாதையாக மரியாதை தந்தா விளையக்கலாம். அதுதான் மரியாதையாக கிடைக்கும். உங்களோட விவாதிக்க நான் இங்கே வரல. விளக்கணும் சரியோ? நீங்கள் இந்த நாட்டில் நிற்க நான் ஓடி போன கூட்டம் குறையா கதைக்கிறீங்க. அந்த தியாய் இந்த நாட்டில் இந்த மக்களுக்காக செத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நீங்கள் இங்கே இருந்து கேளாம் ஓடி போய் பாதுகாப்புக்கும் நீங்களும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பமும் சேர்ந்துட்டீங்க. ஒரு கதைக்கு வந்துட்டீங்க. கூடி தெரியுங்க. கதைச்சா கூட கதைப்பேண்ணா. எங்களுடைய அழைப்பை ஏற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள்